புதுச்சேரியில் 16ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும். 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கான பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் என்று சொன்னார். அப்பொழுது பெற்றோர்கள், மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் குரல் கொடுத்து இந்த 3வது அலை டெல்டா பிளஸ் என்பது சிறுவர்களை அதிகமாக தாக்குகின்ற ஒரு நோயாக இருக்கிறது, ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். நானும் இது சம்பந்தமாக வந்து பத்திரிகைகளுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறியிருந்தேன், அது பத்திரிகைகளில் வந்திருந்தது. ஆனால் முதலமைச்சர் தரப்பிலிருந்து அதற்கு எந்தவித பதிலும் வரவில்லை. அதற்கு பிறகு இலாக்காக்களுக்கு பிரிக்கப்பட்டு இன்னொருவருக்கு அந்த இலாக்கா கொடுக்கப்பட்டது, கல்வித்துறை கொடுக்கப்பட்டது. அவர் நேற்றைய தினம் கொடுத்த அறிக்கையில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படாது, இந்த கொரோனா தொற்று இருக்கிற காரணத்தால் திறக்கப்படாது என்று அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்ததாக கூட பத்திரிகைகளில் செய்தி வந்தது. இந்த அரசு முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பது இதிலிருந்து நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார், அவர் கீழே பணிகிறேன் புரிகின்ற இன்னொரு அமைச்சர் அதை மறுதளித்து பேசுகிறார். இந்த முரண்பாடான கருத்தை நான் பார்த்துருக்கிறேன் பல மாநிலங்களில். முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அந்த அறிவிப்பு தான் இறுதியானது, முடிவானது. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர் தான் அந்த முடிவை மாற்ற வேண்டும், அதற்கு காரணத்தை கூற வேண்டும். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி பேசாமல் ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடங்கள் 16ஆம் தேதி முதல் திறக்கப்படாது என்று அறிவிப்பு வெளியிடுகிறார், இது மிகவும் விந்தையாக இருக்கிறது. இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்கிறதா அல்லது அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்கிறதா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும். உண்மையிலேயே திரு ரங்கசாமி அவருடைய ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறுகிறதா என்பதை முதலமைச்சர் அவர்கள் விளக்கமாக கூற வேண்டும். வேடிக்கையாக இருக்கு.